அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தசை நார்கள் பற்றிய புரிதலிலே நமது உடல் ஆரோக்கியத்திற்கான முக்கிய கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தசை நார்கள் என்பவை நம்முடைய உடல் கட்டமைப்பின் மிக அடிப்படையான தன்மையாகும். நமது முக்கிய உடல் உறுப்புகள் உட்பட நம்முடைய உடலின் அனைத்து பாகங்களுமே இந்த தசை நார்களால் ஆனவைகள்தான். இந்த தசை நார்களின் சுருங்கி விரியும் தன்மைதான் அதனுடைய உறுதித்தன்மையாகும். அதாவது நன்கு சுருங்கி விரியக்கூடிய தசை நார்கள் தான் மிக உறுதியான இயக்க சக்தியை கொண்ட ஒரு உடல் உறுப்பையோ அல்லது உடல் பாகங்களையோ உருவாக்க முடியும் என்பதை கவனமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய கைவலி, கால்வலி, உடல் அசதி உள்ளிட்ட உடல் தசைகளிலே ஏற்படக்கூடிய வலிகள் அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக அமைவது இந்த தசை நார்களின் பலவீனமே ஆகும். அதாவது அந்தந்த பகுதிகளில் உள்ள தசை நார்கள் தங்களுடைய சுருங்கி விரியும் தன்மையிலே குறைவுபட்டிருப்பதனால்தான் இது போன்ற வலிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகின்றன. இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இருதய வாழ்வுகளிலே அடைப்புகள் இருப்பது போன்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த தசை நார்களின் சுருங்கி விரியும் தன்மையிலே பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தான் முக்கிய காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இரத்த குழாய்களின் தசை நார்கள் தங்களுடைய சுருங்கி விரியும் தன்மையிலே குறைவுபட்டிருப்பதனால் தன்னுடைய அடைப்புகளை, அதாவது கழிவுகளை, தன்னைத்தானே நீக்கிக் கொள்ளக்கூடிய திறனை இழந்துவிட்டதாக இருக்கின்றன. எத்தனைதான் ஆபரேஷன்கள் செய்து அடைப்புகளை நீக்கினாலும் நம்முடைய தசை நார்களின் சுருங்கி விரியும் தன்மையை மீட்டெடுக்காமல் நிரந்தர நிவாரணம் என்பது சாத்தியமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தசை நார்களின் சுருங்கி விரியும் தன்மை என்பது நாம் சுவாசிப்பது போலத்தான். இந்த தசை நார்கள் தங்களுடைய இயக்கங்களுக்கு தேவையான பிராணசக்தியை கிரகித்து கொண்டு தங்களுடைய உயிர்த்தன்மையை நிலைநாட்டிக் கொள்வதுதான் அந்த சுருங்கி விரியும் தன்மை என்பது. ஆக இந்த கைவலி, கால்வலி, உடல் அசதி போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அக்குபங்சர் மருத்துவ அறிவியலானது மிக தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறது. நம்முடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய உடலிலே மிக முக்கிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய உடலின் அனைத்து தசை நார்களையும் பராமரிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பணியை நம்முடைய கல்லீரல் என்ற உறுப்பு தான் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தியின் உறுதித்தன்மையை சார்ந்துதான் இந்த தசை நார்களின் சுருங்கி விரியும் தன்மையானது இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இங்கே கவனம் கொள்ள வேண்டியது நம்முடைய கல்லீரலின் மீதும் அதனுடைய இயக்க சக்தியின் தரத்தின் மீதும் தான். நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தியை பாதிக்கக்கூடிய மிக பிரதானமான அம்சமாக இருப்பது நம்முடைய முறையற்ற தூக்கம்தான். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையிலான தூக்கம் என்பது மிகவும் அவசியமானதாகும். இந்த நேரத்தின் தூக்கம்தான் நம்முடைய கல்லீரலை தூய்மைப்படுத்தி அதனை புத்துணர்வு கொள்ளச் செய்து அதனுடைய இயக்க சக்தியை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த 11 மணிக்கு நாம் ஆழமாக தூங்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 10 மணிக்காவது நாம் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஓய்வை நாடி சென்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் 10 மணிக்கு மேல்தான் இரவு உணவையே சாப்பிடுகிறார்கள் என்பது கவலைக்குரிய செய்திதான். இந்த 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரையிலான தூக்கத்தை இழப்பவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதை கவனமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூக்கத்தின் தரம்தான் நம்முடைய வாழ்வின் தரமாக அமைய முடியும். எனவே தரமான, நிம்மதியான தூக்கம்தான் நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தியையும் உயிர்த்தன்மையையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்லீரல் சம்பந்தமான குறைபாடுகள் உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் கோபம், தாழ்வு மனப்பான்மை, பதட்டம், படபடப்பு, இன்டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மை இல்லாமை, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக எழுவது போன்ற மனரீதியான குறைபாடுகளுக்கும் வழிவகுக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கைவலி, கால்வலி, உடல் அசதி உள்ளவர்கள், இரத்த குழாய்கள் சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள், இருதய வாழ்வுகளிலே அடைப்பு ஏற்பட்டு அதற்காக ஆபரேஷன் செய்திருப்பவர்கள் எல்லாம் 9 மணிக்கு முன்னதாகவே இரவு உணவை முடித்துவிட்டு டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் உள்ளிட்டவைகளை எல்லாம் அணைத்துவிட்டு தூக்கத்தை நாடி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற செயல்முறைகள் நமக்கு உடல் ரீதியான நன்மைகளை மட்டுமல்லாமல் மனரீதியான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்வை ஆனந்தமாகவும் அமைதியாகவும் நகர்த்தும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன்.